மாண்புமிகு தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய தளபதியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க என்னை தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் கழகத்தினுடைய தலைவராக என்னை பொறுப்பேற்க வைத்திருக்கிறார். அவருக்கு முதற்கண் பாடநூல் கழகத்தின் சார்பாக அதனுடைய ஊழியர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2011 ஆசிரியர் பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்று அன்னைக்கு நான் கையில் பாட புத்தகத்தை வைத்து ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தேன். 2011 வரைக்கும் அன்னைக்கு கீழே வச்ச பாட புத்தகத்தை 10 ஆண்டுகள் கழித்து 2021 மீண்டும் நீ கையில் எடுத்து மக்களுக்கு பாடம் நடத்தணும்னு சொல்லி ஒரு பெரிய பொறுப்பை எனக்கு வந்து தமிழக முதலமைச்சர் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி காலையில் வந்து மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்னோடு வந்து என்னை இந்த ஆசனத்தில் அமர்த்தி முதல் கையெழுத்திட வைத்து என்னை வாழ்த்திவிட்டு சென்றிருக்கிறார். இந்த பொறுப்பு இங்கே வந்த பிறகு இப்பொழுதுதான் இந்த துறையை பற்றி முழுமையாக அவனுடைய மேலாண்மை இயக்குனர் மணிகண்டன் ஐஏஎஸ் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறேன். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த துறையை பற்றிய ஒரு ரைட்டப் ஒரு முழுமையாக ஒன்று வந்து கொடுத்துருக்காரு. இதுதான் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த துறை எப்படி செயலாற்றி கொண்டிருக்கிறது, அதனுடைய பணிகள் என்ன, எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி தான் அவர்கிட்ட இருந்து நான் வாங்கியிருக்கேன். இதை முழுமையாக படித்து இந்த துறையை பற்றி நான் தெரிந்து கொண்டு அதனுடைய நடவடிக்கைகளில் 33 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றிய அந்த அனுபவத்தை பயன்படுத்தி பாடநூல்களில் மாணவர்கள் விரும்பி மகிழ்ச்சியாக எளிமையாக ஒரு பாடநூலை எடுத்தவுடன் அவர்கள் சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு அந்த நூலை மாற்றித்தர வேண்டும் அப்படிங்கிறதான் என்னுடைய நோக்கம். மாண்புமிகு முதலமைச்சரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் அரசு பள்ளிகளை வந்து தனியார் பள்ளிகளுக்கு இணையாக, அதாவது ஒரு தனியார் ஸ்கூலில் வந்து ஒரு இடம் வாங்கிறதுக்கு இன்றைக்கி எவ்வளோ தூரம் பெற்றோர்கள் முயற்சி எடுக்கிறாங்களோ அந்த முயற்சியை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு வரிசையில் நிற்கிற மாதிரி அரசு பள்ளிகளை தரம் உயர்த்தணுங்கிறது முதலமைச்சருடைய மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வை. அதுக்கு வந்து பாடநூல் கழகம் எவ்வளோ தூரம் வந்து உதவி செய்ய முடியுமோ அதற்குரிய பணிகளை நாங்கள் மேற்கொள்வோம். நான் வந்து ஆசிரியராக இருந்த பொழுது பிஎட் காலேஜில் எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு ஃபார்முலா என்னென்னா, நோன் டு அன்னோன், சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ், கான்க்ரீட் டு அப்ஸ்ட்ராக்ட். தெரிந்ததிலிருந்து தெரியாதது, புரிந்ததிலிருந்து புரியாதது, எளிமையானதிலிருந்து கடினமானது. இதுதான் வந்து ஒரு கல்வியினுடைய மிகப்பெரிய நோக்கம். தெரிந்த விஷயத்திலிருந்து தெரியாத விஷயத்தை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, நோன் டு அன்னோன், சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ், கான்க்ரீட் டு அப்ஸ்ட்ராக்ட். ஒரு பாடநூல்ங்கிறது இப்படி தான் இருக்கணும். அவன் எடுத்து படிக்கும்பொழுது அவனுக்கு தெரிந்த விஷயங்கள்லேருந்து ஆரம்பித்து தெரியாத விஷயத்தில் கொண்டு போய் அந்த பாடத்திட்டத்தை முடிக்கணும். அதிலிருந்து ஒரு அது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி கொண்டு வரணும். அந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வை. அதனால் இந்த பாடத்திட்ட குழுவை பற்றி முழுமையாக இந்த அலுவலகத்தை பற்றி இப்போ தெரிந்து கொண்டிருக்கிறேன். அதில் இன்னும் ரொம்ப முக்கியமானது, இதில் மாணவர்களுக்கு அந்த பாடநூலை இலவசமாக வழங்குகின்ற அந்த பணியும் இந்த துறை தான் செய்து கொண்டிருக்கிறது. அது இங்கே வந்த பிற்பாடு எனக்கு கிடைத்த ஒரு தகவல் என்னென்னா, இந்த கார்ப்பரேஷன், இந்த கல்வியியல் கழகம், பாடநூல் கழகத்தில் புத்தகங்களை விற்கின்ற அந்த லாபத்தொகையை வைத்து தான் இங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு சம்பளமே வழங்கப்படுகிறது. அப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு சுயசார்பு நிறுவனமாக இது செயலாற்றி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சுயசார்பு நிறுவனத்திற்கு ஒரு தலைவராக என்னை பொறுப்பேற்க வைத்தது உண்மையிலே எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதனால் இந்த பாடநூல் கழகத்தை, கல்வியியல் கழகத்தை எவ்வளவு சிறப்பாக, என்னுடைய காலகட்டத்தில் லியோனி இந்த காரியத்தை செய்தார் அப்படிங்கிற அந்த முத்திரையை பதிக்கின்ற அளவிற்கு இந்த துறையை நான் கொண்டு செல்வேன் என்று இந்த நேரத்தில் உறுதியாக பொதுமக்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் தெரிவித்துள்ளேன்.